பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பு குறித்து தெரிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியம் என கோவையில் உச்சநீதிமன்ற நீதிபதி பேச்சு. பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பு குறித்து தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியம் என்று அவினாசி லிங்கம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா தெரிவித்துள்ளார். வடகோவை பகுதியில் உள்ள அவினாசிலிங்கம் பெண்கள் கல்லூரியில் 33வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். இதில் அனைத்து துறை சார்ந்த 85 மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. 72 மாணவிகளுக்கு பிஹெச்டி முனைவர் பட்டங்களும் 22 மாணவிகளுக்கு எம்ஃபில் ஐவிஎல் நிறைஞர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. 46 மாணவிகளுக்கு முதுநிலை பட்டமும் 2047 மாணவிகளுக்கு இளநிலை பட்டமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா பேசியதாவது, நான் கோவை வந்ததற்கு பெருமைப்படுகிறேன். தமிழக வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவது கோவை மாவட்டம். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு கல்வி மிகவும் அவசியம். பெண்களுக்கென இருக்கும் பல்கலைக்கழகங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடித்தளமாக உள்ளது. ஒரே இடத்தில் பல பெண்கள் பட்டம் வாங்குவதை பார்ப்பதற்கே பெருமையாக உள்ளது. கல்வியால் மட்டுமே நம் சமூகம் வளர்கிறது. முந்தைய காலகட்டத்தில் தாய் தந்தை தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது கல்வியால் குழந்தைகளுக்கு தாய் தந்தையருக்கு சொல்லிக் கொடுக்கும் நிலை உருவாகியுள்ளது. பெண்களை மதிக்க வேண்டும் என்றும், ஆண்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பெண்கள் தங்களுக்கான பாதுகாப்பு குறித்து தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியம். இவ்வாறு அவர் பேசினார். இந்நிகழ்ச்சியில் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தியாகராஜன், நிர்வாக அரங்காவலர் மீனாட்சி சுந்தரம், துணைவேந்தர் பாரதி ஹரிசங்கர், பதிவாளர் முனைவர் கௌசல்யா மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.